அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மதுரை மாவட்டம் திருவாதவூரில் உள்ள அருள்மிகு திருமறைநாதர் திருக்கோயிலை பற்றி சுருக்கமாக காண்போம். அருள்மிகு திருமறைநாதர் கோயிலில் மூலவராக திருமறைநாதரும் தாயாராக திருமறை நாயகியும் அருள் புரிகின்றனர். வாதநோய் குணமடைவதற்கு பிரசித்தி பெற்ற தலம் இது. சனீஸ்வர பகவானுக்கே வாதநோயை சுவாமியை நீக்கிய தலம் என்பதால் வாதநோய் உள்ளவர்கள் வழிபட இத்தலம் மிகவும் விசேஷமானது. சிவனின் அம்சமான பைரவர் வேதத்தின் வடிவமான நாயுடன் தான் காட்சி தருவார். ஆனால் இங்குள்ள பைரவருடன் நாய் இல்லை, கையில் சூலமும் கிடையாது. இத்தலத்தில் வேதத்தில் வடிவில் அருள்வதால் நாய் வாகனம் இல்லை. வாகனங்களை தொலைத்தவர்கள் மீண்டும் கிடைப்பதற்காக பைரவர் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வேண்டுகிறார்கள். இங்குள்ள விநாயகர் யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். கோயிலுக்கு பின்புறம் விஷ்ணு தீர்த்தம் இருக்கிறது. மகாவிஷ்ணு இங்கு நீர் வடிவில் இருப்பதாக ஐதீகம். கோயிலுக்குள் பிரம்ம தீர்த்தம், சிவன் தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பைரவர் தீர்த்தம், வாயு மற்றும் கபில தீர்த்தம் ஆகிய சப்த தீர்த்தங்களுடன் அமைந்த தலம் என்பதால் இங்கு வேண்டிக் கொண்டால் பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒரு காலத்தில் இக்கோயில் உள்ள இடம் ஏரியாக இருந்துள்ளது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடைபெற்ற போது தேவர்களுக்கு திருமால் அடைக்கலம் அளித்ததை அசுரர்கள் அறிந்தனர். அதனால் பிருகு முனிவரும் அவரது மனைவியும் அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தனர். அசுரர்களை அழிப்பதற்காக தன்னிடம் தர வேண்டும் என்று திருமால் பிருகு முனிவரிடம் கேட்கிறார். ஆனால் அவரோ தன்னை நாடி வந்து அடைக்கலம் கேட்டவர்களை சரணடைய வைக்க இயலாது என்று கூறிவிட அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக பிருகு முனிவரின் மனைவியின் தலையை சக்கர யுதத்தால் கொய்தார். மனைவியை இழந்த பிருகு முனிவர், நீயும் இப்பூவுலகில் பல பிறவிகளை எடுத்து உன் மனைவியை இழந்து வாடுவாய் என சாபமிட்டார். இந்த சாபத்தை போக்கும் பொருட்டு மதுரையம்பதி வந்து ஆளவாய் அழகனை தரிசித்துவிட்டு மலர்கள் பூத்து குலுங்கிய தாடகத்திற்கு வந்தார். பூஜைக்கு சிவலிங்கம் தேடினார், கிடைக்கவில்லை. அப்போது ஒரு பசு வந்து தாடகத்தின் மத்தியில் இருந்து தாமரை பூவின் மீது பாலை சுரந்தது. திருமாலும் அருகே சென்று பார்க்க அங்கு சுயம்பு மேனியாய் லிங்கம் இருக்க அதை எடுத்து பூஜை செய்து வணங்கினார். ஈசன் எழுந்தருளி திருமாலுக்கு சாப விமோசனம் கொடுத்தார். பின்னாளில் இது பலரால் பூஜிக்கப்பெற்று ஆலயம் எழுப்பப்பட்டது. திருவாசகத்துக்கு உருகாதவர் ஒரு வாசத்துக்கும் உருகார் என்ற சிறப்பு வாய்ந்த பழமொழியே திருவாசகத்துக்கு சான்று. இத்தகைய அருள்நூலை உலகிற்கு இந்த மாணிக்க வாசக பெருமான் அவதரித்தது இவ்வூரில்தான். நன்றி, வணக்கம்.